நவம்பர் 20 இன்றைய நற்செய்தி மற்றும் புனிதர் வரலாறு. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். புனிதர் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 27 முதல் 40 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மனமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டுமென்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ம் 3ம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர், ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரே ஆபிரகாமன் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கூபன் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாகச் சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நவம்பர் 20 நான் இன்னைக்கு வலோயிஸ் நகர புனிதர் ஃபெலிக்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். இவர் ஒரு ஒப்புரவாளர். இவர் ஒரு துறவி மடத்தையும் நிறுவியுள்ளார். வாங்க இவரை பற்றி மேலும் கேட்போம். இப்புனிதர் 1127 ஏப்ரல் 16 அன்று வலோயிஸ் என்ற நகரில் பிறந்தார். இது பிரான்ஸ் நாட்டில் உள்ளது. இவர் பிரபுக்கள் குடும்பத்தை சேர்ந்தவர். சிறு வயது முதலே செல்வங்கள் மீதான ஆசையை துறந்தவர். காட்டுக்கு சென்று தனி வாழ்வு வாழவும் விரும்பியவர். எனவே குருவான பிறகு தனியாக வாழ்ந்து கடுமையான ஏழ்மையான வாழ்க்கையை கடைபிடித்தார். துறவிகளைப் போலவே காட்டில் வாழ விரும்பினார். எனவே காட்டுக்கும் சென்று வாழத் தொடங்கினார். கைதிகளுக்கென மீட்பு சபையை நிறுவ மாதா நகரை சேர்ந்த புனிதர் ஜான் என்பவர் இவர் உதவியை நாடி வந்தார். அப்போது புனிதர் ஃபெலிக்ஸுக்கு 70. இருப்பினும் இவரின் நல்லெண்ணத்தை புரிந்து கொண்ட புனிதர் ஃபெலிக்ஸ் இவருக்கு உதவிட முன் வந்தார். அப்போது திருத்தந்தையாக இருந்த 3ம் இன்னசென்ட் அவர்களை சந்தித்து அனுமதியும் வாங்கினாங்க. கைதிகளின் மீட்புக்கான தூய திருத்துவ சபை என்ற பெயரில் சபையை தொடங்கினாங்க. அச்சபை தொடங்கிய சில வருடங்களிலேயே உலகெங்கும் 600 மேற்பட்ட கிளைகள் பல்கி பெருகியது. 1212 நவம்பர் 4 இப்புனிதர் இறைவனடி சேர்ந்தார். இவர் கடுமையான துறவு வாழ்வை வாழ்ந்ததால் இவருக்கு திருத்தந்தை 4ம் அர்பன் 1262 மே 1 புனிதர் பட்டம் வழங்கினார். நவம்பர் 4 புனிதர் சார்லஸின் நினைவு நாளை கொண்டாடுவதால் இப்புனிதரின் நினைவு நாள் நவம்பர் 20 மாற்றப்பட்டது. 1679 முதல் இப்புனிதரின் நினைவு நாள் நவம்பர் 20 கொண்டாடி வருகிறோம். நியூயார்க் நகரில் இப்புனிதருக்கு ஒப்பு கொடுக்கும் ஆலயமும் அமைந்துள்ளது. இவர் பெயரில் பல நிறுவனங்களும் நிறுவி கொண்டிருக்கின்றன. இத்தகைய சிறப்பு மிக்க புனிதரை பற்றி தெரிந்து கொண்ட நாம் அவரின் பரிந்துரைக்காக வேண்டுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.